விடி அங்க தான் உட்கார்ந்து இருக்கோம். பேட்டி குடுத்ததுல ஏன் அஞ்சு நாள் நாலு நாள் ஆகுது, ஏன் என்ன எடுக்காதே ஒரு முயற்சி பண்ணாது இருக்கீங்களா ஏன்னு கேட்டதுக்கு, அந்த பொண்ணு எங்க பொண்ணு தான் அது, ஏஞ்சல் அந்த பொண்ணு பேரு, போலீஸ்காரங்க இழுத்து ரோட்ல தள்ளி விட்டுட்டு பஸ் வருது, அந்த பஸ் ஏத்துறா சாவுட்டா ஏத்துறா சாவுட்டா ஏன் சொல்றீங்க, இதை உங்க வீட்டுல நடந்ததா நீங்க விட்டுருப்பீங்களா, நேத்து நைட்டு தான் உட்காந்து பாக்குறோம், ஒரே ஒரு பாடி 4:30 மணிக்கு எடுத்தாங்க அவ்வளவுதான் அது, ஆனா 6 மணிக்கு நிப்பாட்டு மிஸ் நின்னு ஆன் பண்ணவே இல்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஏன் ஸ்டாப் பண்றீங்க, 5 நாள் ஆகுது இல்ல, எங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போவேனா, எங்க வீட்டுக்காரங்க வேலைக்கு போவேனா, இந்த வழிதான் இந்த வழிதான் எங்களுக்கு வேற வழி எதுவுமே இந்த வழிதான், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, காசு வாங்குறீங்களா சைல் அமுக்கறீங்களா, அப்போ நேர்மையா இருங்க, இந்த உங்க குடும்பத்தார ஒருத்தர் பாதிப்பட்ட என்ன பண்ணுவீங்க, நேர்மையா இருங்க, பாதி ரோடு போயிடுச்சு, ரோடு பஸ் ஸ்டாப் ரோடு இருக்கான்னு ஒரு இதவே இல்ல, ஏன் பில்டிங் கட்ட விடுறீங்க, எதுக்கு விடுறீங்க, போற வழிதான் எல்லாமே எதுக்கு பண்றீங்க, நடந்து போச்சு, நீங்களே கஷ்டப்படுறீங்க, போலீஸ்காரங்க கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே கஷ்டப்படுறவங்க இல்லன்னு சொல்லல, சீக்கிரம் முடிங்க, ஏன் முடிக்க மாட்டான்றீங்க, 6 மணிக்கு நிப்பாட்ட மிஸ் இல்லையான்னு ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, நாங்களும் உள்ள போறோம், நாங்க பாக்குறோம் போலீஸ்காரங்க, நேற்று நீ பேட்டி குத்தல வெளிய போன்னு சொல்லி லேடிஸ் கூட்டல அதை தள்ளி விடுறேன், ஏன் தள்ளி விடுறேன், எதுக்கு ஒரு பொம்பளை மேல கை வைக்கிற உனக்கு முன்னாடியே நான் ஏன் கை வைக்கிற, டீசெண்டா சொல்லுமா வெளியே போமான்னு சொல்லு, ஏன் பாதிக்கப்பட்டவங்க தான் பேசணும், பொதுமக்கள் பேசக்கூடாதா, எதுக்கு பேசக்கூடாது, நாங்க இதே ஏரியால வளர்ந்துருக்கோம் பிறந்திருக்கோம், இந்த ஏரியா எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க பேசுறோம், ஏன் பேசக்கூடாது, நாங்களே பாத்துட்டு இருக்கோம், இன்னும் நாளைக்கு இழுத்துட்டு போவாங்க நினைக்கிறேன் நானு, இன்னைக்கு 6 மணிக்குள்ள எங்களுக்கு எடுத்தாகணும், கிளியர் பண்ணி கொடுத்தாகணும், அது 1 மாசத்துல முடிச்சாகணும், ஆமா ஆமா அதுதான் எங்களுக்கு வேணும், புரியல, இந்த இடம் கிளீன் பண்ணி எங்களுக்கு சேஃபா திருப்பி அந்த மாதிரி பாதிக்கு யாருக்கும் வரக்கூடாது, வராம ஒழுங்கா பண்ணி கொடுக்கணும், அது இன்னைக்குள்ள நடந்தாகணும், 5 நாள் ஆயிடுச்சு, எத்தனை பேரும் கணக்கே கிடையாது, கேட்டா 2 பேர் 3 பேர் 4 பேர், 7 மணிக்கு நடந்த சம்பவம் இது, திங்கம் 7 மணிக்கு நடந்த சம்பவம், பஸ் ஸ்டாப்ல மலைக்கு உதவங்களும் இருக்கிறாங்க, பைக்ல போறவங்களும் இருக்கிறாங்க, எப்படி நீங்க தோலையம்மா 4 பேர் சொல்றீங்க, நிறைய பேர் ஊத்துட்டு தோண்டி பாருங்க என்ன இருக்குது, எடுங்க எடுத்து வெளியே போடுங்க, உங்களால அப்படி நாங்க பப்ளிக் நாங்க தடகம் பண்ணிக்கிறோம், ஏன் மறைக்கிறீங்க, 2 JCB உள்ள இருக்கிறாங்க, எதுக்கு இறக்கிறீங்க, அந்த தாகம் மட்டமா இருக்கு, நாங்க நேரு நைட்டு ஃபுல்லா அங்கதான் இருந்தோம், இல்ல விட்டாங்க, காலையில நேத்து பேட்டி கொடுத்தன்ட்டு, காலையில வெளியே போ சேர்த்து விடுங்க, ஏன் சேர்த்துறீங்க, நடக்கவே இல்ல நடக்கவே இல்ல, வேண்டாம் ரூபாய் செய்யறாங்க, வேண்டாம் ரூபாய் பண்றாங்க, காலைல 6 மணி நிப்பாட்டு ஆன் பண்ணவே இல்ல, விட மாட்டேன்றாங்க, விடவே மாட்டேன்றாங்க, தண்ணி ஃபுல்லா இருக்கும் போது விட்ட, இப்ப எடுக்க சொல்லியா மறைக்கிறேன், பப்ளிக் பாக்கட்டும், எதுக்கு இந்த வேலை நடக்குது, இங்க ஒண்ணு தான் எடு, இன்னைக்கு சாதத்துக்குள்ள எங்களுக்கு 6 மணிக்கு கிளியர் பண்ணல, நாங்க பண்றதே சரி, நிஜமா என்ன பண்ண போறோம் பாத்துக்கோங்க, ஒரு லேடிஸ் கூட இல்ல, மேல கை வச்சு தள்ளுறாங்க வெளியே, எதுக்கு தள்ளுறேன், நேத்து அந்த பொண்ணு பஸ்ல தள்ளி விடுறாங்க, எதுக்கு தள்ளி விடுறீங்க, போறது கிண்டில வந்து எங்க கிட்ட பைக் இல்ல சைக்கிள் இல்ல எதுவுமே கிடையாது, 3 நம்பர் பஸ் தான் ஏறுவோம், கிண்டில இறங்கும் ட்ரெயின்ல போவோம், ஒரு இடத்துல 8:30 மணிக்கு வேலைக்கு வர சொல்றாங்க, 7 மணிக்கு வேலைக்கு போன எப்ப போறது, இந்த ரோடு போனா எங்க ஷார்ட் ரோடு, இந்த ரோடு போனா 10 மணிக்கு தான் போய் சேருவோம் எங்களுக்கு, அதனால எங்களுக்கு இந்த ரோடு வேணும், எங்களுக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும், இன்னைக்குள்ள சேர்ந்து எடுத்து கொடுக்கணும், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.